ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.5 தான் பார்க்க போகிறோம். குமரன் ஹாஸ் ₹600 அண்ட் வாண்ட்ஸ் டு டிவைட் இட் பிட்வீன் விமலா அண்ட் யாலினி இன் த ரேஷியோ 2:3. ஹூ வில் கெட் மோர் அண்ட் ஹவு மச்? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குமரன் கிட்ட வந்து ₹600 இருக்குது. அதை வந்து விமலாக்கும் யாலினிக்கும் டிவைட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் என்ன ரேஷியோவில் கொடுக்குறான் அப்படின்னா 2:3 ரேஷியோவில் கொடுத்துருக்கான். ஸோ விமலாக்கு வந்து 2 பார்ட்ஸ் கொடுத்துருக்கான், யாலினிக்கு வந்து 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஸோ யாருக்கு வந்து அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரேஷியோ பிட்வீன் விமலா அண்ட் யாழினி வந்து 2:3. ஸோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 2:3. டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ₹600. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்க போகும். அதாவது டோட்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ரேஷியோவில் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணி பார்க்குறோம். 2 + 3, ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த குமரன் வந்து இந்த இதை வந்து 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கான்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக 5 பார்ட்ஸ் இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து விமலாக்கு 2 பார்ட்ஸும் யாழினிக்கு 3 பார்ட்ஸும் கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுத போகிறோம். ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் விமலா காட். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் விமலா கெட். ஸோ விமலா வாங்கினது வந்து எவ்வளோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டல் பார்ட்ஸ் வந்து 5 இல்லையா? எப்போவுமே ஃப்ராக்ஷன் எழுதும்போது நம்ம டோட்டல் தான் கீழே எழுதுவோம், மேலே வந்து எதை பற்றி நம்ம எழுதுகிறோமோ அதை பற்றி எழுதப்போம். ஸோ இப்போ இது விமலா பற்றி சொன்னதுனால விமலா வந்து 2 பார்ட்ஸ் வாங்கியிருந்தா இல்லையா, ஸோ அதுதான் மேலே எழுதணும். ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் விமலா கெட். இப்போ அமௌண்ட் எவ்வளோ விமலாக்கு வந்து கிடச்சது அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த ஃப்ராக்ஷனை வந்து டோட்டல் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டோட்டலாக ₹600 இருந்தது இல்லையா, அதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறதுனால 600 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு விமலாக்கு எவ்வளோ கிடச்சது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே ஓகே, இப்போ இது ரெண்டே 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5 ones are 5, 5 ones are 5, ரிமைனிங் 1 கிடச்சிது. ஸோ 5 2s are 10, அப்புறம் இந்த 0. இப்போ டினாமினேட்டரில் 1 வந்துருச்சு அப்படின்னா நம்ம நியூமரேட்டரில் இருக்க வேல்யூஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 120 × 2 வந்து 240. ஸோ 240 ரூபீஸ் வந்து விமலா கிடச்சிது. ஓகே, அடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் யாழினி கெட். யாழினிக்கு கிடச்சதோட ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது, ஃப்ராக்ஷனில் எழுதும்போது டோட்டல் பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அதை கீழே எழுதிக்கிறோம். யாழினிக்கு கிடச்ச பார்ட்ஸ் வந்து 3 பார்ட்ஸ், ஸோ அதை மேலே எழுதிக்கிறோம். ஸோ 3/5 ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட் தான் யாழினி கிடச்சிது. இப்போ அமௌண்ட் யாழினி கெட், யாழினிக்கு கிடச்சதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மு டோட்டல் வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 600 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு யாழினிக்கு எவ்வளோ கிடச்சதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது ரெண்டே 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 ones are 5, 5 ones are 5 போக ரிமைனிங் ஒரு 1 இங்கே கேரி ஒரு கொடுத்தோம்னா 5 2s are 10, அப்புறம் இந்த 0. ஸோ டினாமினேட்டரில் 1 வந்துருச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 120 × 3 வந்து 360. ஸோ யாழினிக்கு தான் அதிகமான அமௌண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, 360 ரூபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ எழுதிடலாம். இப்போ யார் யார் எவ்வளோ வாங்கியிருந்தாங்கிறத பார்த்தோன்னா, விமலா ரிசீவ்ட் ரூபீஸ் 240, யாழினி ரிசீவ்ட் ரூபீஸ் 360. இதில் யார் அதிகம்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, யாழினி ரிசீவ்டு மோர் அண்ட் பை ஹவு மச்னு வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ யாழினி வந்து எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கா விமலா விட அப்படின்னு பார்க்கும்போது, 360 240 சப்ராக்ட் பண்ணால் 120 ரூபீஸ் அவளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை தான் எழுத போகிறோம். யாழினி ரிசீவ்ட் ருபீஸ் 120 மோர் தேன் விமலா, விமலாவை விட 120 ரூபீஸ் அதிகமாக அவள் வாங்கியிருந்தா அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.